Hi friends, welcome and welcome back to my channel Indian Mom Lifestyle Tamil. Iniki neenga paaka pora vlog vandu romba interesting ah irukum and nariya peru enoda weight loss na eppadi achieve panna appdin therinjikkadhula romba interesting ah irukinga. So I hope in the oru sila tips and oru sila recipes ellame na iniki vlog la kaamikkiradha vandu enoda lunch dinner ideas ah na eduthupen. So I hope in the vlog interesting ah irukum. First edutha unna nama recipe kulla poiralam. So lunch ku vandu pathina vegetable pirinji seiya pora vegetable biryani and mari kuda vechikalam. So first adukku vandu idu kittatta oru alaku kanakku varum ondra alaku setukuren enoda family members vandu naalu pera. So naalu perukku rendu velaiku varanona kittatta ondra alaku setukuren. So basmati arisiya nalla kaluvi oora vechiralam. So first oru pan la ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்திருக்கேன். அதில் 1 டேபிள்ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். அண்ட் அது கூட தேவையான கரம் மசாலா, ஹோல் கரம் மசாலா எல்லாத்தையுமே சேர்த்துக்கிறேன். பட்டை, லவங்கம், ஏலக்காய், ஸ்டார் அனீஸ் அது மாதிரி எல்லாத்தையுமே சேர்த்துக்கிறேன். அது நல்லா ஃப்ரேக்ரன்ஸ் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் நம்ம குக் பண்ணிக்கலாம். எல்லாமே மீடியம் ஃப்ளேமில். ஸோ 3 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை எடுத்து நான் வந்து நீல வாக்கில் வெட்டியிருக்கேன். ஸோ அது சேர்த்துக்கிறேன். ஸோ வெங்காயம் நல்லா வதங்கணும். அதுக்கு வந்து நம்ம லிட்டு போட்டு ஒரு 3 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணோம் அப்படின்னா நல்லா வதங்கிடும். ஸோ வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்க போகிறோம். ஸோ இது நான் வீட்லேயே செஞ்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட். நல்லா கொரை கொரைன்னு அரைச்சிருப்பேன். நல்லா ஈச் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். ஸோ திருப்பி இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நம்ம வந்து வதக்கி எடுத்துக்கலாம். ஒரு 1 மினிட்லேருந்து 2 நிமிஷம் வரைக்கும் நம்ம லிட்டு க்ளோஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறமா 3 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன், நாட்டு தக்காளி. அது கூட 5 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். இந்த பச்சை மிளகாய் நீளமாக இருக்குது, ஆனால் காரம் வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக இருக்குது. ஸோ திருப்பி கொஞ்சமாக உப்பு சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் நம்ம தக்காளி நல்லா இது மாதிரி கொலையாக வேகிற வரைக்கும் நம்ம குக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு பிளெயின் மிளகாய்த்தூள் இது மட்டும் தான் நம்ம சேர்க்க போகிறோம். ஸோ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எல்லாமே மீடியம் ஃப்ளேமில் தான் குக் பண்ணணும். ஸோ இது கூட நல்லா 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறேன். அகைன் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அது கூட கிட்டத்தட்ட 1/2 கப் அளவுக்கு கொத்தமல்லி, 1/2 கப் அளவுக்கு புதினா ரஃப்பாக சாப் பண்ணியிருக்கேன் அதை சேர்த்துட்டு ஒரு 1/2 கப் கேரட், பீன்ஸ், பட்டாணி அதையும் சேர்த்துக்கிறேன். திருப்பி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். ஸோ மீடியம் ஃப்ளேமில் ஒரு 2-3 மினிட்ஸ் வரைக்கும் நம்ம லிட்டு க்ளோஸ் பண்ணி குக் பண்ணிக்கலாம். ஸோ மீன்வைல் நான் வந்து ப்ரெட்டை வந்து இது மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ பிரிஞ்சி கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறமா அதை மேலே நல்லா கார்னிஷ் பண்ணோம் அப்படின்னா டேஸ்ட் வைஸும் சூப்பராக இருக்கும் அண்ட் பார்க்கவே ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நான் வந்து யூஸ்வலாக இந்த கப்பில் தான் வந்து ரைஸ் மெஷர் பண்ணுவேன், 1 கப்புக்கு 1/2 கப் அளவு. ஸோ இங்கே நான் 1 அளவுக்கு எடுத்துக்கிறதுனால கிட்டத்தட்ட 2.5 கப் தண்ணி சேர்க்குறேன். ஸோ தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா உப்பு சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அண்ட் நான் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துருக்கேன். அண்ட் கொஞ்சம் உப்பு தேவைப்பட்டது. ஸோ அதனால் அதையும் சேர்த்துக்கிறேன். அண்ட் ஒரு 1/2 எலுமிச்சப்பழம் ஜூஸை நான் சேர்த்துக்கிறேன். எலுமிச்சப்பழம் சின்னதாக இருந்தால் 1 ஃபுல்லாக சேர்த்துக்கோங்க. என்னோடது வந்து நல்லா பெருசாக இருந்தது லெமன், அதனால் நான் ஒரு 1/2 லெமன் சேர்த்துக்கிறேன். அண்ட் அது கூட ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு நெய்யை சுற்றி இது மாதிரி ஊற்றிக்கிறேன். ஸோ இப்போ நல்ல பப்ளிங் ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறமா ஊற வச்சிருந்த ரைஸை இது கூட சேர்த்துக்கலாம். ஸோ ரைஸை சேர்த்த உடனே நான் ஹை ஃப்ளேமில் தான் வைக்கிறேன். ரைஸை சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கிளறி விட்டுக்கலாம். கிளறி விட்டுட்டு நல்லா பாயிலிங் ஸ்டேஜ் வரணும். அந்த டைம் நம்ம ஃப்ளேமை வந்து மீடியம் ஃப்ளேம் ஆக்கிக்கலாம். ஸோ இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறமா நான் மீடியம் ஃப்ளேம் ஆக்கிக்கிறேன். அண்ட் அதுக்கப்புறமா 10 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேம்லேயே குக் ஆகட்டும். ஆஃப்டர் 10 மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 80% வரைக்கும் நம்மளுக்கு குக் ஆகிருக்கும்.
அண்ட் அகெயின் ஈச் அண்ட் எவ்ரி பாஸ்மதி ரைஸ் டிஃபர் ஆகும். சம்டைம்ஸ் 15 மினிட்ஸில் குக் ஆகிடும், சில சமயம் 20 மினிட்ஸ் கூட ஆகும். நான் இப்போ இந்த ஸ்டேஜில் நல்லா ஸ்லைட்டாக கிளறி விட்டுட்டு திருப்பி ஒரு 5 மினிட்ஸ் லிட்டு போட்டு குக் பண்ண போகிறேன். அவ்வளோதான், பிரிஞ்சி ரெடி ஆச்சு. சூப்பர் யம்மியான பிரிஞ்சி, ட்ரை பண்ணி பாருங்கள். வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு சூப்பர் ஹெல்த்தியான ஒரு லன்ச் தான் இது. அண்ட் இதுக்கப்புறமேட்டு நான் இதுக்கு மேலே ஒரு 20 மினிட்ஸ் வந்து லிட்டு போட்டு தான் வைக்க போகிறேன். அண்ட் அதுக்கப்புறமா தான் சர்வ் பண்ணுவேன். ஸோ இன்னைக்கு அதுதான் என்னோடய லஞ்ச் மெனு. அதில் ஒரு கப் அளவுக்கு நல்லா சூப்பராக வெஜிடபிள் பிரிஞ்சு வச்சு தயிர் பச்சடி வச்சு சாப்பிட்டாச்சு. ஸோ நைட்டு யூஸ்வலாக இதுதான் வந்து ரொட்டீன். மிருதுளாக்கு வந்து நோட்ஸ் ஆன்லைனில் கொடுத்துருவாங்க. இவந்தோ லேப்டாப்பில் வந்து மிருதுளா இப்போ தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காள் நோட்ஸ் எழுதவே. ஸோ மிருதுளா ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறாள், அவளுக்கு வந்து லேப்டாப் பார்த்து அவளால் எழுத முடியல. ஸோ அதனால் நான் இது மாதிரி ஒயிட் போர்டு ஒன்று வாங்கி அவளோட நோட்ஸ் வந்து இது மாதிரி கம்ப்ளீட் பண்ண வைக்கிறேன். ஸோ நீங்கள் உங்கள் கிட்ஸ்க்கு என்னென்னலாம் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்றது லெட் மீ நோ இன் த காமெண்ட் செக்ஷன். பிகாஸ் நித்தன் எப்படி வளர்ந்தானே எனக்கு தெரியல, பட் முதலாக்கு வந்து ஸ்டார்டிங்லேருந்து வீட்டில் இருக்கிறதுனால கொஞ்சம் டஃப்பாக நான் ஃபீல் பண்ணுறேன். அவள் கூடியே வந்து எல்லாத்தையுமே செய்ய வேண்டியதாக இருக்குது. லெட் மீ நோ இந்த காமெண்ட் செக்ஷன் உங்கள் பசங்களுக்கு நீங்கள் எப்படி நோட்ஸ் எல்லாம் ஃபாலோ அப் பண்ணுறீங்க அப்படின்ட்டு. ஸோ அந்த டிப்ஸ் எல்லாம் எனக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ டிபிக்கலாக நைட் வந்து பார்த்தீங்கன்னா இப்படிதான் இருக்கும் ரொட்டீன். ஸோ அவன் நோட்ஸ் எழுதுவா, கீழே போட்டிருப்பா, நீ எடுத்து வச்சுருக்கோம். எரேசர் இங்கே இருக்கு. ஸோ நித்தின் வந்து எப்போவுமே டெஸ்ட்னா லாஸ்ட் மினிட்ல தான் பென்சில் எரேசர் எல்லாத்தையும் தேடி வைப்பார். ரைட், ஓகே, குட், கோ அண்ட் ரிவைஸ். ஓகே நித்தின், ஆர்குமெண்ட் பண்ணுறது நிப்பாட்டு. ஓகே, உன்னோட திங்ஸ் தான் நான் ஒழுங்காக வச்சுக்க சொல்கிறேன். ஓகே 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 மம்மி. ஸோ நித்தின் ரைட் நவ் வந்து இன்னைக்கு எக்ஸாம் இருக்குது. ஸோ இன்னும் ரெண்டு டெஸ்ட்டு, எஸ் ஹிந்தி. ஸோ ரெண்டு டெஸ்ட் முடிச்சிட்டோன்னா டெஸ்ட் ஓவர், கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கலாம். பிகாஸ் மார்னிங் கிளாஸ் நடக்குது ஸ்கூல், அண்ட் ஆஃப்டர்நூன் டெஸ்ட் நடக்குது. அண்ட் இப்போ வந்து லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வேக்சின் போட்ட தேர்ட் டே இல்லையா. ஸோ என்னால் சுத்தமாக எதுவுமே குக் பண்ண முடியல. அதனால் அம்மா வீட்டிலேருந்து மீன் குழம்பு வரப்போது நான் வெறும் ரைஸ் மட்டும்தான் வச்சுருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் டே என்னோடய லஞ்ச் ரொட்டீன் நான் ஷேர் பண்ணுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா வெட்னஸ்டே. ஸோ வெட்னஸ்டே வந்து என்னோடய சேல் சேனலில் வந்து சூப்பர் டூப்பர் சேல் இருந்தது. ஸோ அதனால் என்னால் லஞ்ச் பண்ண முடியல, ஜஸ்ட் எக் ஆம்லெட்டும் ரைஸ் மட்டும் வச்சு எடுத்துட்டேன். அண்ட் மம்மி வீட்டிலேருந்து பார்த்திங்கன்னா சோரா புட்டு, சோரா மீன் குழம்பு அது மாதிரி வந்திருந்தது. ஸோ என்னோடய பிளேட் வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைட், நித்தினுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைட் கிட்டத்தட்ட ஒன் சின்ன கப்பு ரைஸ் அண்ட் ஒரு ஃபிஷ், அப்புறம் கொஞ்சம் எக், அப்புறம் சோரா புட்டு. ஸோ பேசிக்காக இது மாதிரி தான் நான் லன்ச் எடுத்துக்கிறேன். ஸோ எனக்கு ரைஸ் சாப்பிட்டா வெயிட் போடுறதுனால ரைஸை அளவாக எடுத்துப்பேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து டின்னர் டைம். ஸோ டின்னர் டைம் வந்து பார்த்திங்கன்னா மத்தியானம் ரொம்ப ஹெவியாகவே சாப்பிட்டேன். நல்லா சாப்பாடு வச்சு, நல்லா சோரா மீன் வச்சு, சோரா புட்டு வச்சு நான் சாப்பிட்டேன். ஸோ மத்தியானம் வந்து டின்னர் வந்து பார்த்திங்கன்னா மற்ற ஐட்டம்ஸ் எதுவுமே கிடையாது, ஜஸ்ட் ஒரு முட்டை செய்யலான்னு இருக்கேன். முட்டை நல்லா மசாலா போட்டு, அதுவும் ஸ்பெஷலாக இப்போ ரீசெண்டாக ஒரு வீடியோஸில் பார்த்தேன், கார முட்டை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபெமிலியரான ஒருத்தவங்க தான், பிக்பாஸில் இருந்த ஒரு கண்டெஸ்டன்ட். அவங்க பேர் எனக்கு டக்கு ஞாபகம் இல்லை, பட் அவங்க செஞ்ச மெத்தட் வந்து அப்படியே டெம்டிங்காக இருக்குது. ஸோ அந்த மெத்தடில் தான் வந்து அந்த முட்டை, பாயில் பண்ண முட்டையை வந்து நல்லா மிளகா தூளெல்லாம் பரட்டி நல்லா வந்து டோஸ்ட் பண்ணுற மாதிரி ஒரு ரெசிபி பண்ணியிருந்தாங்க. ஸோ நான் அதை சாப்பிட போகிறேன். அண்ட் தென் சோரா புட்டு கொஞ்சம் இருக்குது. ஸோ இதுதான் பேசிக்காக என்னோடய டின்னர் இன்னைக்கு. இப்படி ஃபஸ்ட்டு வந்து முட்டையை பாயில் பண்ணி எடுத்தாச்சு. ஸோ கண்டிப்பாக ஆப்வியஸாக எல்லாருமே அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. முட்டை ஷெல்லை உடைக்கிறதுக்கு புது மெத்தட், இந்த மெத்தட் எனக்கு ஈஸியாக இருக்குது. ஸோ முட்டை பேசிக்காக வந்து நல்லா வேக வச்சு ஒரு 5-10 மினிட்ஸ் ரெஸ்டிங் டைம் கொடுத்துட்டேன். பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக வந்தது. ஸோ ரெஸ்டிங் டைம் கொடுத்த உடனே எனக்கு வந்து சூடு ஆறிடுச்சு. ஸோ எனக்கு இப்போ ஃபீல் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் ஒரு 4-5 வாட்டி ஷேக் பண்ணிட்டேன் அப்படின்னா இது மாதிரி ஈஸியாக ஃபீல் ஆகிடும். ஜஸ்ட் ஒரு குயிக் வாஷ் எவ்வளோ ஈஸியாக சீக்கிரமாக வந்துருக்கு. ஜஸ்ட் 2 மினிட்ஸ் கூட ஆகல, அதுக்குள்ளே நம்ம ஃபீல் பண்ணிட்டோம்.
ஸோ இந்த ரெசிபி அவங்களோட சேனலில் பார்த்தாலே ரொம்ப டெம்ட்டிங்காக இருக்கும். பேசிக்காக நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மசாலாவை எல்லாத்தையும் தண்ணியில் குழச்சி ஐ மீன் கரைச்சி அதுக்கப்புறமா நல்லா கொதிக்க விட்டு அதில் தான் வந்து வேக வச்ச முட்டையை சேர்ப்பேன். பட் இந்த மெத்தட் குயிக்காகவும் இருக்குது, அதே சமயம் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு க்ரன்ச்சியான டேஸ்ட் தருது முட்டைக்கு. அண்ட் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த வீடியோ பார்க்கும் போதே எனக்கு வந்து ரொம்ப டெம்ட்டிங்காக இருந்ததுனால நான் ட்ரை பண்ணேன். இது மட்டும் இல்லை, நான் நிறைய வீடியோஸ் பார்த்து நிறைய ரெசிபிஸ் ட்ரை பண்ணுவேன். எனக்கு பிடிச்சிருந்தா மட்டும்தான் நான் வீடியோவில் எப்போவுமே ஷேர் பண்ணுவேன். ஸோ பேசிக்காக இதுதான் என்னோட லஞ்ச் டின்னர் அண்ட் இன் பிட்வீன் வந்து ஒரு காஃபி, அவ்வளோதான். ஸோ இது மாதிரி தான் வந்து ஒரு குட் இன்டர்வெல்ல தான் வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டும் சரி லஞ்சும் சரி அண்ட் டின்னரும் சரி. ஸோ இது மாதிரி தான் எடுத்திருக்கேன். ஸோ பேசிக்காக லஞ்ச் சம்டைம்ஸ் ஹெவியாக சாப்பிட்டு அப்படின்னா டின்னரை லைட் ஆக்கிப்பேன். டின்னர் சப்போஸ் ஹெவியாக ஆகிடுச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் டே வந்து அதுக்கேற்ற மாதிரி நான் பேலன்ஸ் பண்ணிப்பேன். ஐ ஹோப் இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல் இருக்கும். வெயிட் லாஸ்ல முக்கியமான இன்னொரு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, டின்னர் சாப்பிடும் போது ஃபோனை பார்க்கக்கூடாது, அப்போ தான் நம்ம எவ்வளோ சாப்பிட்றோம் அப்படின்றது தெரியும். ஸோ ஒரு ஒரு வாயும் ரசிச்சு ருசிச்சு சாப்பிடணும். ஸோ இந்த மெத்தட் ஆஃப் முட்டை சூப்பராக இருக்குது. யூஸ்வலாக நான் மசாலா ரெடி பண்ணிவிட்டு அதை கொஞ்சம் கொதிக்க விட்டு அப்புறம் தான் முட்டை சேர்ப்பேன். இந்த மெத்தட் இன்னமும் சூப்பராக இருக்குது. அம்மா செஞ்சு கொடுத்தமிச்சு சுறா புட்டு, இஞ்சி பூண்டு வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை சூப்பர். ஸோ வெயிட் லாஸ் அப்படின்னும் போது கிட்டத்தட்ட ஒரு 12-13 இயர்ஸாக எனக்கு வந்து அச்சீவ் பண்ணணுன்னு ரொம்ப நாள் ரொம்ப வருஷ ஆசை. ஸோ அதை வந்து நான் அச்சீவ் பண்ணிட்டேன். ஸோ பேசிக்காக நம்ம வீட்டில் செய்கிற நம்ம ஹோம் ஃபுட் கரெக்டான இன்டர்வல்ல ஏர்லி டின்னர் முடிச்சுட்டு நம்ம சாப்பிட்டாலே கண்டிப்பான முறையில் வெயிட் லாஸ் பண்ணலாம். இப்போது இன்னும் அப்கமிங் விளாக்ஸில் வந்து நான் என்னென்ன சாப்பிட்றேன், வாட் ஐ ஈட் இன் அ டே வீடியோஸ் நிறைய நான் போடுறேன். கண்டிப்பாக வெயிட் லாஸ் இருக்கிறவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ என்னோடய சூப்பர் விளாகில் உங்கள் எல்லோரையுமே சந்திக்கிறேன். பாய்.